டெல்லியில் தமிழர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அங்கு இருப்பவர்களிடம் தமிழில் பேசட்டுமா என பண்பாக கேட்டு உள்ளது அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 543 பாராளுமன்ற தொகுதிகளில் 380 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. அப்படி பார்த்தோம்னா 50% இடத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அப்படின்னா வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறை ஆட்சிக்கு வரும் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப குறிப்பாக நம்முடைய டெல்லி பிரதேசம் உட்பட, மும்பை உட்பட முக்கியமான சில பகுதிகள் எல்லாம் கடைசி 2-3 கட்ட தேர்தல் இருக்கின்றோம். உதாரணத்திற்கு நாளை 20ஆம் தேதி நம்முடைய 5வது கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி 6வது கட்டம், ஜூன் 1ஆம் தேதி 7வது கட்டம், இன்னும் 163 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையில நாம் இருக்கின்றோம். எப்பொழுதுமே ஆரம்பமும் கடைசியும் முக்கியம் என்று சொல்வார்கள். தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுது தமிழகம் உட்பட, கேரளா உட்பட நம்முடைய பகுதியில தேர்தல் ஆரம்பித்தது 19ஆம் தேதி, அதன் பிறகு 2வது கட்டம் எல்லாம் ஆரம்பித்த பொழுது எல்லோருக்கும் மிகப்பெரிய உற்சாகம், நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், 400 வரும் என்று மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.